ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு க்ரீன் ஸ்க்ரீன் பேக்ரவுண்டை எப்படி நம்ம ரிமூவ் பண்ணி இன்னொரு வீடியோ பேக்ரவுண்டில் நம்ம அப்ளை பண்ணுறதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் வந்து ப்ரீமியர் ப்ரோ ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு கீழே ப்ராஜெக்ட் யூனிட் இருக்கும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு தேவையான ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து போட்டுடுங்க. ஸோ இது வந்து ஒரு நான் பேக்ரவுண்ட் இமேஜுக்கு பேக்ரவுண்டு வீடியோக்குண்டு அந்த ஃபைல்ஸ் நான் எடுத்து போட்டுடுறேன். க்ரீன் ஸ்க்ரீன் பேக்ரவுண்ட் வந்து நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் நெட்லேருந்து. ஸோ அதை நான் எடுத்து தான் பண்ண போகிறேன். இந்த இதை நான் செலக்ட் பண்ணி கொண்டு வர போகிறேன். ஸோ ஒரு நியூ சீக்வன்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். நியூ சீக்வன்ஸு, ஸோ நான் வந்து அந்த வீடியோக்கு ஏற்ற மாதிரியே சீக்வன்ஸ் ஓப்பன் பண்ணி நான் பண்ணுறேன். அதாவது நடக்கலாம், அந்த வீடியோவை கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் கொடுத்து நியூ சீக்வன்ஸ் ஃப்ரம் கிளிப்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சீக்வன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகி டைம்லைனில் வந்து வீடியோ ஆட்டோமேட்டிக்காகவே அப்ளை ஆகிடும். ஸோ இந்த வீடியோவை நம்ம எப்படி இந்த ஸ்க்ரீனை பேக்கில் ஒரு பேக்ரவுண்ட் வீடியோ கொண்டு வரணும், ஸோ அந்த பேக்ரவுண்ட் வீடியோ நம்ம என்ன இருக்குது, ஸோ நான் அதை எடுத்து ஜஸ்ட் நான் பின்னாடி வச்சிடுறேன். ஸோ நான் இது முன்னாடி வச்சுருக்கேன். ஸோ அதனால் ஸோ நான் பேக்ரவுண்ட் வீடியோஸை பின்னாடி வச்சிடுறேன். ஸோ நமக்கு தேவைக்கு, ஸோ நமக்கு எது வர தேவையோ அது வர போதும். ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஸ்க்ரீன் பேக்ரவுண்டு எப்படி எடுக்கிறேன்னு தான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதில் இது வந்து வீடியோ வந்து க்ரீன் ஸ்க்ரீன் பேக்ரவுண்ட் வந்து மேலே இருக்குது, நம்ம வைக்கக்கூடிய பேக்ரவுண்ட் வந்து பின்னாடி இருக்குது, ஸ்க்ரீனுக்கு பின்னாடி இருக்குது. ஸோ க்ரீன் ஸ்க்ரீன் வந்து நம்ம அந்த வீடியோவை மறைச்சிருக்கு. ஸோ அதை நம்ம எப்படி ரிமூவ் பண்ணுறது தான் பார்ப்போம். அந்த எஃபர்ட்ஸுக்கு போங்க. எஃபர்ட்ஸில் போய் சர்ச்சில் போய் வெறுமனையும் கீன் மட்டும் அடிங்க. கீன் அடித்தா இதில் நிறையா வரும். ப்ளூ ஸ்க்ரீன்ஸ் கீ, குரோமோ கீ, கலர் கீ, இமேஜ் மேட் கீ, லூமா கீ, நோ ரெட் கீ, ஆர்ஜிபி டிஃப்ரென்ஸ் கீ, நான் ரெட் கீ, அடுத்ததில் ட்ராக் மேட்டு கீ, அல்ட்ரா கீ, இத்தனை நிறைய கீ இருக்குது. ஸோ இதில் நமக்கு என்ன கீ வந்து நம்ம பேசிக்காக யூஸ் பண்ணுறோன்னா குரோமோ கீ யூஸ் பண்ணுவோம், கலர் கீ யூஸ் பண்ண மாட்டோம், குரோமோ கீ வந்து யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த வீடியோ ப்ரீமியர் ப்ரோவில் வந்து பேசிக்காக யூஸ் பண்ணுறது என்னென்னா அல்ட்ரா கீ. இந்த ஆப்ஷனை தான், இந்த ஆப்ஷனை அப்படியே கிளிக் பண்ணி அப்படியே ஜஸ்ட் தூக்கி கொண்டு எந்த ஸ்க்ரீன் வீடியோ அதில் இருக்கோ அதில் அப்ளை பண்ணியிருக்கேன். அப்ளை பண்ணிவிட்டு ஒன்றுமே இல்லை, என்னப்பா அப்ளை பண்ணிட்டே ஒன்றும் போகலையே அப்படின்லாம் இல்லை. ஸோ அதுக்கு என்னப்போ தான் வேலை இருக்குது. எஃபர்ட்ஸ் கண்ட்ரோலில் போய் இந்த இதை இந்த பெண்ணு மாதிரி இருக்கும், அதை ஒரு கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்துட்டு அந்த பெண் அப்படியே தான் இருக்கும். ஸோ அந்த என்ன கலரில் நமக்கு மறையணுமோ அந்த கலரில் போய் நீங்கள் வந்து கிளிக் கொடுத்துருங்க. ஸோ அது வந்து ஈஸியாக வந்து மறைஞ்சிரும். ஸ்க்ரீன் பேக்ரவுண்ட் வந்து அழகாக க்ளீனாக இது தெரியுது. பாருங்கள், நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் ஸ்க்ரீன் பேக்ரவுண்ட் வந்து பக்காவாக எடிட் பண்ணி மாற்றுறது. ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் வந்து இன்னும் கிளாரிட்டி பக்காவாக இருக்கணுன்னா ட்ரான்ஸ்பரன்சின்னு ஒன்று உண்டு, அதை கொடுத்து கொஞ்சம் கலர் கம்மி பண்ணுங்கள். ஏன்னா ஸ்க்ரீன் பேக்ரவுண்ட் வந்து கலர் கம்மி பண்ணும்போது தான் இன்னும் ப்ரைட்டாக இருக்கும். ஸோ ஷேடோ வந்து வழக்கம் போலே இருக்கட்டு. ஷேடோ வேற கலர் கரெக்ஷன் இருக்குது, இதில் தான் ரொம்ப முக்கியமானது சேட்ரேஷன். ஸோ சேட்ரேஷன் வந்து இன்னும் பக்காவாக கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லா பக்காவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வீடியோ தான் நம்ம வந்து ஈஸியாக க்ரீன் ஸ்க்ரீன் பேக்ரவுண்டுக்கு சேஞ்ச் பண்ணி பண்ணலாம். ஸோ இதுலேயும் நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. இது வந்து ஜஸ்ட் நம்ம ஒரு ஸ்க்ரீன் ஸ்க்ரீன் பேக்ரவுண்டு பண்ணதுனால தான் ஜஸ்ட் இது பண்ணுறோம். ஸோ மற்றபடி நீங்கள் வந்து நீங்களாட்டே ஸ்க்ரீன் பேக்ரவுண்ட் வீடியோ, அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு வீடியோ நீங்கள் எடுக்கிறீங்கன்னா, ஸோ அந்த மாதிரி வீடியோஸ்க்கெலாம் நீங்கள் வந்து இதில் நிறைய கரெக்ஷன் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அந்த கரெக்ஷன் வந்து நம்ம பார்க்கலாம் பிறகு. அப்புறமா உங்களுக்கு இதில் என்னென்னா, ஸோ இந்த வீடியோ நமக்கு அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும்னா இதில் நமக்கு சேஞ்ச் பண்ணிடலாம், சைஸை குறைச்சிக்கிடலாம், ஸ்க்ரீன் பிங் பேக்ரவுண்டு கூட்டிடலாம் சைஸாக. ஸோ இது என்ன ஆனாலும் பண்ணிடலாம். ஸோ நான் கொஞ்சம் கூட்டி வச்சிடுறேன். கூட்டி வச்சுட்டு கொஞ்சம் இங்கே தள்ளி வச்சிடலாம். தள்ளி வச்சுட்டு எப்படி ஸ்க்ரீன் பேக்ரவுண்டு, ஸோ அதை ஓட விடுறேன் பாருங்கள். ஸோ இப்படி தான் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களுடைய குரு டியூட்டோரியல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ்.
ஏன்னா நான் இப்போ தான் சேனல் வந்து புதுசாக ஆரம்பிச்சிருக்கேன். உங்களுடைய சப்போர்ட்டுங்கிறது எங்களுக்கு ரொம்பவே முக்கியம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கேற்ற மாதிரி ரிப்ளை பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸும் நான் போடுறேன், தயாராக இருக்கேன். நீங்கள் வந்து கொஞ்சமாக லேர்ன் பண்ணாலே எனக்கு அதுதான் சந்தோஷம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து எவ்வளோக்குள்ளே சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அவ்வளோக்குள்ளே நான் வீடியோஸ் போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், பாய்.